ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு பாப்பாக்காக ஒரு ஸ்பெஷல் கேக் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கேக் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை, கால் கப் சீனி, அரை டீஸ்பூன் வெனிலா சன் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபோமாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துட்டு 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பெரிய முட்டை எடுத்திருந்தனால கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பிங்க் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ண பேட்டரை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வில் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 10-15 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேக் பண்ண போகிறேன். அதுக்கு 2 முட்டையோட வெள்ளக்கரு, 1/2 கப் சீனி, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளேயும் கேக் வந்து பேக் ஆகிட்டு இப்போ ஒரு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்கிறத வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையோட மஞ்சக்கருவும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் எண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். 1/4 கப் பால் சேர்த்துட்டு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் ட்ரேயில் கொஞ்சோண்டு கேக் பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு லெவலப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் ஷேப் கேக்கை நம்ம தலைகீழாக அடுக்கி வச்சிடலாம். எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கப்புறம் மீதம் இருக்க கேக் பேட்டரை மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா பேக்காகி வந்துட்டு கேக்கை வந்து வயர் ரேக் மேலே வச்சுட்டு நல்லா சுட சுட சாக்லேட் கனாச்சு அது மேலே ஊற்றிடலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா சோக்காயிருக்கும். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் சில்வர் ஸ்ப்ரிங்கிள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஹாட் ஷேப் கேக்கை அதில் வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஹாட் கேக் ரெடி ஆகிட்டு. அடுத்தது வந்து டின்னருக்கு வந்து அவளுக்கு நான் ஒரு குட்டி மினி பர்கர் பண்ண போகிறேன். மினி பர்கர் செய்கிறதுக்கு பன்னை 2 கட் பண்ணிவிட்டு கார்லிக் மைனஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன். சிக்கன் பேட்டி வச்சுட்டு தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்துட்டு வெங்காயம்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மினி பர்கர் ரெடி ஆகிட்டு. இதுதான் வந்து அவளுக்கு நான் ஸ்பெஷலாக வேலண்டைன்ஸ் டே டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தது. ஹிடன் ஹாட் கேக், அப்புறம் அந்த ஹாட் கட் பண்ணோம்ல அதில் வந்து கேக் பீசஸ்லாம் மிச்சமாக இருந்துச்சு. அதை வச்சு ஒயிட் சாக்லேட் வச்சு ஒரு லாலிபப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மினி பர்கர், அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஒரு சர்பத் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் கட் பண்ணிடலாம். ஹார்ட், ஆமாம்மா, அவ்வளோ ஒரு க்யூட் ஹார்ட் இருக்கு. இந்த ஹார்ட் அவளுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு நான் கேக் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தேன். ஸோ அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு அவன் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வேலண்டைன்ஸ் டே, ரொம்ப சூப்பராக போச்சு. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணது ஆனால் ரொம்ப லவ்வபுளாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷாயாஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்.